ஹலோ வர்ஸ், நான் உங்கள் அன்பு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சானாலே உங்களுக்கு இலக்காரம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து யூஎஸில் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சீரியல் கில்லர், அதாவது யூஎஸ்லேயே வந்து இவர் தான் வந்துட்டு அதிக கொலைகளை பண்ண வந்துட்டு சீரியல் கில்லர் அப்படிங்கிறத வந்து எஃப்ஏ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2014 வந்துட்டு ஒரு 3 கொலைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ கேப் விட்டு நடந்த கொலைகளில், அதாவது 1994லேயும் 1992லேயும் இந்த மாதிரி வந்து கொலைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கொலைகளுக்குமே வந்துட்டு நிறைய வித்தியாசம். பட் ஆனால் இவரை வந்து அந்த கொலைகளில் வந்து சந்தேகப்பட்டு வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அவர் பிடிச்ச உடனே அவங்ககிட்ட வந்துட்டு கேட்கும் போது அவர் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த 3 கொலைகளுக்கு வந்துட்டு இவர் வந்து சந்தேகப்பட்டு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வந்து ஜெயிலில் அடைச்சிடறாங்க. இவரை வந்துட்டு ஜேம்ஸ் ஹோலந்த் அப்படிங்கிற ஒரு எஃப்ஏ ஆஃபீஸர் வந்து 1.5 வருஷம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு இவர்கிட்ட. ஸோ கிட்டத்தட்ட 700 மணி நேரம், ஒரு 1.5 வருஷத்தில் 700 மணி நேரம் வந்துட்டு இவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவர் வந்து ஃபஸ்ட்டு வாயை திறக்காமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக வந்து உண்மைகள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் நினச்சாங்க இவர் வந்து ஒரு 3 கொலைகள் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவர் வந்து சொல்ல சொல்ல அவருடைய அந்த கொலைகளினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொத்தமாக வந்து இவர் வந்து சொல்லி முடிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 93 கொலைகள் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த ஞாபக திறன் வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் ஹோலந்த் அப்படிங்கிற ஒரு எஃப்ஏ ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய அந்த ஞாபக திறன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1970களிலையும் 90களிலையும் பண்ண கொலைகளுடைய அந்த இடத்தையும் அந்த பெண்களுடைய முகத்தையும் வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொன்னார். ஸோ அதை பற்றி வந்து இவர்கிட்ட வந்து கேட்ட போது இவர் வந்து நான் வந்து எனக்கு வந்து டிராயிங் பண்ணுறதுல வந்து எனக்கு அதிக வந்து ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதை வந்து ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பண்ண கொலைகளுடைய அந்த பெண்களுடைய முகத்தை வந்து இவர் வந்து வரைஞ்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களுடைய ஃபேஸை வந்து வரைஞ்சிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அதனுடைய அந்த ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரா பண்ணியிருக்க ஃபேஸ் வந்து அதை வச்சு வந்து நம்மளுடைய ஹியூமன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்துட்டு யார் யார் வந்து டெத் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து எஃப்பிஐ வந்து இறங்கியிருந்தாங்க. இவர் அந்த ஓவியம் வரைஞ்சதை வச்சு ஒரு சில நபர்கள் வந்து இவங்க வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த டேட்டில் வந்து இவர் சொன்ன டேட்லேயே வந்துட்டு இறந்துருக்காங்க. பட் ஆனால் அந்த இறப்புகள்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு விபத்துகளாக வந்து இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க தானாக டெத்தான மாதிரி இருந்ததுனால போலீஸால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற டெத்தஸ்லாம் வந்துட்டு இவர் வந்து பண்ணியிருக்காரு, அதை வந்து அன்சால்வ்டு கேஸாக தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவருடைய அந்த ஞாபக திறனை பார்த்து அவங்க வந்து ரொம்ப வியந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 93 கொலைகள் வந்து பண்ணியிருக்காரு, இவர் தான் வந்து யூஎஸ்லேயே மோஸ்ட் சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரியும் எஃப்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரா நீங்க, ஏன்டா இந்த கொலைகள்லாம் வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐ ஆபீசர்லாம் வந்து கேட்கும் போது அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டதா வந்து இருந்துச்சு. என்ன பதில் அப்படின்னா, இவர் வந்து அந்த கொலைகள் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து மன நிறைவை வந்து கொடுத்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையில் வந்து விடுதலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவர் பண்ண கொலைகள் எல்லாமே வந்துட்டு பெண்கள் தான். ஸோ பெண்கள் வந்துட்டு பாலியல் தொழிலில் வந்து ஈடுபட்ட பெண்களையும் ஆண்களை வந்து ஏமாத்தின பெண்களையும் தான் வந்துட்டு நான் கொண்டிருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு வந்து இது மன நிறைவை தான் தருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து யாரை ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு வந்து பல பேர்த்துக்கு வந்துட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அதனால தான் நான் விடுதலை பல பேர் வந்து விடுதலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொலையாளி இவர் சொல்கிறத வந்து எப்படி வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். கிறிஸ்டி பெலாசோலா அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவர் வந்து இவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்து கலந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவர் வந்து நிறைய குற்றங்களுக்காக, கற்பழிப்பு அப்புறம் திருட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு நிறைய குற்றங்களுக்காக வந்துட்டு ஜெயிலுக்கு போனதாக வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவருடைய மனநிலையை வந்து மாற்றி அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளமை காலத்தில் வந்துட்டு இவர் வந்து வீடு இது மட்டும் இல்லாதனால அதிக நாட்கள் வந்து ஜெயிலில் தான் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால தான் வந்து அவருடைய மனநிலை வந்து இந்த மாதிரி மாறியிருக்கு. அது மாதிரி ஆண்கள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு வந்துட்டு பெண்கள் வந்து தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு இவரால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் இந்த வந்து கொலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் வந்து அவர் வரைஞ்ச படத்தை வச்சு நிறைய பேர்த்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எஃப்பிஐ ஆஃபீஸர் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த நபரை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதி பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.